நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, கணேசன் என்பவர் 70 வயது கடந்த தாத்தா. 100 நாள் அவர் ஒரு பூங்காவில் ஒரு பெஞ்சில் அமர்ந்திருக்கின்றார். பக்கத்தில் குழந்தைகள் விளையாடும் சத்தம், மரத்தில் பறவைகள் கத்தும் சத்தம், இந்த சூழலை ரசித்து கொண்டிருந்தார் கணேசன். வாழ்க்கையில் இனி ஓடி ஒளிய முடியாமல் பழைய நினைவுகளை உயர்த்தி பிடித்து அசை போடும் நிலை அது. அதே பெஞ்சில் அவருடன் அருகில் அமர்ந்திருந்த நண்பர்கள் யாரும் தற்போது உயிரோடு இல்லை. அந்த சமயத்தில் ஒருவர் கணேசனின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். மிஸ்டர் கணேசன், நான் தான் கடவுள் என்றார். உங்களுக்கு ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறேன் என்றும் கேட்டார். ஆச்சரியப்பட்ட கணேசன் யோசித்தார். பிறகு அவரிடம் பேசினார். கடவுளே, என் அப்பாவை நான் பார்க்க வேண்டும், அவரை என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துவீர்களா என்று கேட்டார் கணேசன். மிஸ்டர் கணேசன், நீங்களே தாத்தாவாகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னமும் உங்கள் அப்பாவை பார்க்குற ஆசை உங்களுக்கு இருக்குதா என்ன என்று கேட்டார் கடவுள். கடவுளே, ஆமா கடவுளே, அவருக்கு நிகர் எனக்கு யாருமே இல்லை என்றார் கணேசன். அப்படியா என்றார் கடவுள். அப்பா பலமுறை என்னிடம் கோபப்பட்டுள்ளார், தண்டித்திருக்கிறார். அப்போதெல்லாம் எனக்கும் கோபம் வரும், மனதிற்குள் திட்டி தீர்த்து விடுவேன் என் அப்பாவை. ஆனால் நானும் ஒரு அப்பாவாக மாறிய பிறகுதான் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கும் நியாயம் எனக்கு புரிந்தது. அதனால் இந்த நிலையில் அவர் என்னுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார் கணேசன். அதெல்லாம் சரி, உன் அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு ஏன் தோணலை என்றார் கடவுள். அப்பாவா அம்மாவா, இதில் யார் தவிர்க்க முடியாதவர் என்ற போற்றி தற்போது நடக்கவில்லை. திருமணமான பிறகு மனைவி அம்மாவிடத்தில் பாதியை நிரப்பிவிட்டார். ஆனால் அப்பாவின் இழப்பை இதுவரை யாரும் நிரப்பவில்லை. அதனால்தான் அப்பாவை பார்க்க விரும்புகிறேன் என்றார் கணேசன். சரி, உன் அப்பா என்னை விட சிறந்தவரா என்று கேட்டார் கடவுள். என் அப்பாவிடம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்து விடுவார். ஆனால் என் அப்பாவையே கேட்டால் அது உங்களால் மட்டும்தானே கொடுக்க முடியும். அந்த வகையில் நீங்கள்தான் சிறந்தவர். ஆனால் அப்பா என்னை ஒரு நல்ல தகப்பனாக உருவாக்கியிருக்கிறார். நான் என் மகனை அவனது பிள்ளைகளுக்கு தகப்பனாக உருவாக்குவேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கடவுளை உருவாக்கியிருக்கிறீர்களா? உங்களால் முடியாததை செய்த என் அப்பா தான் சிறந்தவரே என்று கேட்டார் கணேசர். அமைதியானார் கடவுள். மீண்டும் கணேசன் பேசினார். ராமன் காட்டுக்கு போனான் என்றவுடன் உயிரை விட்ட தசரதன், இந்திரஜித் இறந்தவுடனே பிணமாய் வாழ்ந்து உயிரை விட்டான் ராவணன், பிள்ளைக்கு சாகாவரம் பெற்று தந்தார் துரோணர். இப்படி பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அப்பாக்கள் ஏராளம். அந்த அப்பாக்கள் தவிர்க்க விரும்பிய விஷயம் புத்திர சோகம். ராமனை பிரிந்தவுடன் உயிரை விட்ட தசரதன், ஆனால் தசரதன் இறந்த பின் ராமன் ஏன் இறக்கவில்லை? அதுதான் மகன் மீதான அப்பாவின் பாசத்திற்கும் அப்பாவின் மீதான மகனின் பாசத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்றார் கணேசன். ஆச்சரியமாக பார்த்தார் கடவுள். மேலே சொல் என்றார் கடவுள். ஒரு முறை ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு என் முன்னாடி இருந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தா. அடிக்கடி அவளுடைய முகத்தை நான் பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் ஒரு புன்சிரிப்பு தென்பட்டது. அவளோட விரல்களில் ஒரு சிகப்பு கல் வைத்த மோதிரம் இருந்துச்சு. என்னை அறியாமலே அந்த சிகப்பு கல்லை தொட்டு பார்த்தேன். விடுக்குன்னு கையை எடுத்துக்கிட்டா அந்த பொண்ணு. அப்போதான் அது தவறுன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. அடுத்த ஸ்டாப்பில் அந்த பொண்ணு இறங்க தயாராகிடுச்சு. கிளம்பிய பெண் சட்டென்று திரும்பி அந்த மோதிரத்தை என்னுடைய கைகளில் திணித்து விட்டு கிளம்பினார். அது ஒரு இன்ப அதிர்ச்சி. பஸ்ஸு கிளம்பியது, அந்த பெண் தூரத்தில் சென்று மறைந்தாள். அன்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன். எதிரில் அப்பா வந்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று பஸ்ஸில் நடந்ததை அப்படியே ஒரு வரி மாறாமல் சொன்னேன். மோதிரத்தையும் அவரிடம் காட்டினேன். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நாளைக்கு அந்த மோதிரத்தை அவரிடமே திருப்பி கொடுத்துடு என்று சொல்லிவிட்டு வாக்கிங்கை தொடர்ந்தார் என் அப்பா. வீட்டில் யாரிடமும் அவர் இதை பற்றி பேசவே இல்லை என்று சொல்லிவிட்டு அமைதியானார் கணேசன். அந்த மோதிரத்தை அடுத்த நாள் திரும்ப அந்த பெண்ணிடம் கொடுத்து விட்டீர்களா என்று கேட்டார் கடவுள். சிரித்தார் கணேசன். இந்த கேள்வியை அப்பா என்னிடம் கேட்கவில்லை, ஆனால் நீங்கள் கேட்கிறீர்கள். அடுத்த நாள் அந்த மோதிரத்தை திரும்ப கொடுத்து விட்டேன். ஆனால் அதை கூட அப்பாவிடம் சொல்லவில்லை. அவரும் அந்த பதிலுக்காக காத்திருக்கவில்லை. எங்களுக்குள் அப்படி ஒரு புரிதல் இருந்தது. அதனால்தான் சொல்கிறேன், என் அப்பா உங்களை விட சிறந்தவர் என்றார் கணேசன். கடவுள் சிரித்தார். கடவுளே, அப்பா என்பது உன்னதமான உறவு. நம்மை சுற்றி நடக்கும் உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் அற்புதமான நடைமுறை உலகத்து உறவு. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்பா என்பவர் நம்மை பற்றி முழுமையாக தெரிந்த முதிர்ந்த நபர் என்றார் கணேசன். அதெல்லாம் சரி, அப்பாவிடம் எதையாவது மறைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் கடவுள். ஒரு விஷயத்தை மறைத்திருக்கிறேன். நான் ஒரு பெண்ணை 5 வருஷமாக காதலித்து வந்தேன். பிறகுதான் தெரிந்தது அவளுடைய அப்பாவிற்கும் என் அப்பாவிற்கும் ஆகாது என்று.
அதனால் காதலை அடியோடு நிறுத்தி கொண்டோம். அது வழி நிரம்பிய பிரிவு என்று சொல்லும்போது கணேசனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மிஸ்டர் கணேசன், நீங்கள் இவ்வளோ நேரம் பேசி கொண்டிருந்தது உங்கள் அப்பா கேட்டுக்கொண்டுதான் இருக்காரு. இதோ அப்பா நிற்கிறாரு, இன்னும் சில நிமிடங்கள் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் எது வேணாலும் பேசிக்கொள்ளுங்க என்று சொன்னார் கடவுள். கணேசன் ஓடி சென்று அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டார். இருவர் கண்களிலும் கண்ணீர். மகனே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? அந்த பொண்ணை நான் உனக்கு கட்டி வச்சிருப்பேனேச்சே, என் வரட்டு பிடிவாதத்துக்காக விட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணையே திருமணம் செஞ்சு வச்சிருப்பேனேச்சே என்றார் அப்பா. மௌனம் மட்டுமே பதிலாகி தந்தார் கணேசன். அப்பா பேசினார். ஒரு அப்பாவிற்கு கிடைத்த பெரிய வரம் என்ன தெரியுமா? அவர் மற்றவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதுதான். அந்த விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். இதைவிட சிறந்த ஒரு வரம் ஒரு அப்பாவிற்கு இருக்க முடியாது என்றார் அப்பா. அப்பா, நீங்கள் என் கூடவே தங்கிடுங்கப்பா என்றார் கெஞ்சி கணேசன் கேட்டார். அது முடியாதுப்பா, என்னோட கடை முடிஞ்ச கதை தான். வாழ்க்கையில் ஒரு அப்பாவின் பங்கு என்ன என்பதை நீ எனக்கு நன்றாக புரிய வைத்து விட்டாய். அதை உன் மகனுக்கு நீ புரிய வைத்திருக்கிறாய், அவன் உன்னுடைய பேரனுக்கு புரிய வைப்பான். இதன் விளைவாக உலகம் நல்ல தகப்பங்களை உருவாக்கும், அது நல்ல குழந்தைகளை உருவாக்கும். இதைவிட பெருமை எந்த தகப்பனுக்கும் கிடைக்காது. நான் பாக்கியசாலி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சற்று தூரம் நடந்து சென்று மறைந்து போனார். கணேசன் அழத் தொடங்கினார். என்ன மிஸ்டர் கணேசன், போதுமா, நான் கிளம்பிட்டுமா என்றார் கடவுள். கடவுளே, நான் பள்ளிக்கு சென்ற முதல் நாளை என்றுமே என்னால் மறக்க முடியாது. கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்து மரத்தடி பள்ளிக்கூட வகுப்பறையில் இறக்கி விட்டுட்டு டாடா காண்பித்து விட்டு கிளம்பினார் அப்பா. நான் அழத் தொடங்கினேன். யார் யாரெல்லாம் சமாதானம் சொல்லியும் விம்மலும் அழுகையும் நிற்கவில்லை. அப்பா சென்ற வழியை பார்த்து கொண்டே அழுதுகிட்டே இருந்தேன். அப்பா அந்த வழியை வருவார் என்ற நம்பிக்கையோடு. அதே நேரத்தில் அப்பா சற்று தொலைவில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்த்து கொண்டிருந்தார். என்னுடைய சின்ன வயசில் நிச்சயமாக அவரும் அழுதிருப்பார். ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அப்பா வந்தார். என்னை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு புறப்பட்டார். அவர் தோளில் சாய்ந்தபடி நான் அப்படியே தூங்கி போயிட்டேன். இது என் முதல் நாள் பள்ளி அனுபவம். கணேசன் மீண்டும் பேசினார். கடவுளே, இன்றும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இருக்கிறேன். என்னை விட்டு சென்ற என் அப்பா மீண்டும் வரமாட்டாரா என்று. அவர் சென்ற வழியிலே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இப்போது அப்பா எந்த மரத்தடியில் ஒளிந்து கொண்டு என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அவர் தோளில் தூங்கினால் என்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து போகும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதார் கணேசன். கணேசனுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே மன சுமையை நீக்கும் அப்பாவின் தோள் கிடைக்குமானால் நம்மை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. அப்பா நம்மில் விதைக்கப்பட்ட கற்பக விருட்சம். ஆகவே அப்பா இருந்தால் மதியுங்கள், அப்பா இல்லையில் நினையுங்கள். இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வயதானவராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த வயதில் வந்து தன்னுடைய அப்பாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ தான் அந்த பழைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு வந்து வந்து போகுது. இப்படி எல்லோருடைய வாழ்க்கை வரலாற்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து இருக்கும். அன்றைய நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட நம்ம எவ்வளவோ தவறுகள் செஞ்சுருப்போம். அதுவும் நம்ம அப்பாவோட அருமை தெரியாமலே அவர் போனதுக்கப்புறம் இப்போ உட்காந்து அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் கூட இருக்கும்போதே அப்பா அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.